வறட்சியை தாங்கும் பயிர் வகைகளையும் நீர் சேமிப்பு தொழில்நுட்பங்களையும் அதிக அளவில் கண்டறிந்து பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இன்று கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கொரோனா தொற்று காலத்தில் வேளாண் துறை சிறந்த பங்களிப்பை அளித்ததன் மூலம் பொருளாதாரத்திற்கு ஆதரவாக இருந்தது என்று குறிப்பிட்டார் காரிப் பயிர் சாகுபடியில் கொரோனா தொற்று எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்று தெரிவித்தார் கடந்த ஆண்டை காட்டிலும் ஐம்பத்து ஒன்பது லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு காரிப் பருவத்தில் சாகுபடி செய்யப்பட்டதாக கூறினார் விவசாயிகளின் நலனுக்காக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் இதன் மூலம் எழுபத்தி இரண்டு சதவீத விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்தார் நீர் சேமிப்பு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் கையாள வேண்டும் என்று கூறிய அவர் தமிழகம் நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்குவதாக பாராட்டு தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற முன்னூற்றி எண்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு பட்டங்களையும் ஐம்பத்தி ஏழு மாணவர்களுக்கு பதக்கங்களையும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வழங்கினார் இந்த விழாவில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் ஆகியோர் பங்கேற்றனர் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்